உங்கள் நலம் விரும்பி சேனல்ல இருந்து உங்கள் கற்பகம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக் கபாப் பார்க்க போறோங்க. ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது இது பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளாவே பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அது எப்படி செய்யலான்றத பாக்கலாம். நான் அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வச்சிருக்கேன். கிட்ஸுக்குலாம் இது ரொம்ப பிடிக்குங்க. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இதுக்கு வந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சுட்டுங்க. நான் இப்போ வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடிசா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் வந்துட்டு 2 எடுத்திருக்கேன், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன சின்ன தூளாக நான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க, அதையும் சின்ன சின்னதாக நான் நறுக்கி எடுத்திருக்கேன். நான் மஞ்சள் வந்துட்டு 1 கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் காஷ்மீர் சில்லி பவுடர் வந்துட்டு 1 கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். நான் பெப்பர் பவுடர் வந்துட்டு 1 கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சாட் மசாலா வந்துட்டு 1 கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம இப்போ இதில் தண்ணி கலக்காமல் இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை 1 சைடு எடுத்து வச்சிடலாங்க. நம்ம வந்துட்டு இப்போ மைதா மாவில் வந்துட்டு தண்ணி ஊற்றி நான் கலக்கிக்கிறேன். நான் மைதா மாவு வந்துட்டு இதில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம இதில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லைனா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நமக்கு வேணும். அப்படி ஒருவேளை ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அது ஒட்டாதுங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டுங்க. பாருங்கள் இந்த பதம் இருக்கணும், ரொம்ப தின்னாக போயிடக்கூடாது. நாம் இதை 1 சைடு எடுத்து வச்சிடலப்ப. நான் இதுக்கு வந்து முட்டை நான் 6 எடுத்துருக்கேங்க. நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்துட்டு நான் இதை நான் 4 பீஸாக போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம எல்லா முட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வந்துட்டு அந்த முட்டையெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நான் வந்துட்டு கையில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம கலந்து வச்ச அந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த முட்டை இப்படி நடுவில் வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா அந்த எக்கை வந்துட்டு கவர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவும் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்ததை நம்ம வந்து மைதா கலக்கி வச்சிருக்கலங்க, அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம இதை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் மைதாவை. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து நான் பிரெட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம அந்த மைதாவில் அப்ளை பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை வந்துட்டு நான் இந்த பிரெட் கிராம்ஸில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அதை நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேங்க. அதை எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா லைட்டாக அழுத்தி விடுங்க. இந்த சைட்லலாம் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நான் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா இதையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம்.
எல்லாத்தையும் பிரெட் கிரம்ஸ் போட்டு நான் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இதை வந்துட்டு நம்ம உடனே பொறிக்க கூடாது, இதை ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஹாஃப் அன் அவர் கழிச்சுட்டு நாம் இதை வந்து பொறிச்சு எடுக்கலாம். நம்ம இப்போ ஹாஃப் அன் அவர் கழிச்சு எடுத்துட்டேங்க, நான் இதை வந்து பொறிச்சுக்கலாம். எண்ணெய் வச்சிருக்கோங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம், நம்ம வந்துட்டு சிம்ல வச்சுட்டே நம்ம இதை பொறிச்செடுக்கலாம். இதை நம்ம உடனே திருப்பி விட வேணுங்க, கொஞ்சம் நல்லா வேகட்டும், நம்ம அதுக்கப்புறமேட்டு இதை திருப்பிட்டுக்கலாம். நம்ம இதை வந்து திருப்பி விட்டுக்கலாங்க. இப்ப எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர்ல வர்ற அளவுக்கு இது வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். நம்மளுடைய எக் கபாப் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.